மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் விமானத்தில் பறக்கலாம் ஈ ஓசை சொற்கள் படங்கள் பெயர்கள் எழுத்துக்கள்லாம் படித்தோம் அல்லவா. இப்பொழுது பகுதி இரண்டாக நாம் ஈ ஓசையில் தொடங்கும் சொற்கள் படங்கள் பெயர்களை படிக்கப் போகிறோம். சரியா மாணவர்களே? எங்கே போறீங்க ஒரு பாடல், அதன் பிறகு நாம் ஈ ஓசை வரும் சொற்கள் படங்கள் எல்லாவற்றையும் படிப்போம். முதலில் பாருங்கள், எங்கே போறீங்க, எங்கே போறீங்க பாடலாமா? கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறீங்க. கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறீங்க. ஆத்துமீனே ஆத்துமீனே எங்கே போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க. ஆத்துமீனே ஆத்துமீனே எங்கே போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. இங்க பாருங்க, இதுல கிளி என்ன செய்யும், கிளி என்ன செய்ய சாப்பிடும், பழங்களை கொத்தி சாப்பிடும் இல்லையா. அத கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்கன்னு கேக்குறாங்க. கிளி என்ன சொல்றது, கிளையிலே பழம் இருக்கு, நான் பழத்தை என்ன செய்ய போறேன், கொத்தி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்ன சாப்பிடும், அது நெல்மணி எல்லாம் சாப்பிடும். நெல்மணினா என்னது, நெல் பாத்திருக்கீங்களா, வயல்ல விளைந்தவொடனே நெல் இருக்கும் இல்லையா, அதன் பிறகுதான் அதை உடைத்து நம்ம சாப்பிடணும் இல்லையா, அரிசி அரிசியா மாத்துவாங்க, அதை உடைச்சி காய வச்சு என்ன செய்வாங்க, நமக்கு அரிசியா வருது. அந்த சிட்டுக்குருவி அந்த சின்ன சின்ன நெல்மணிய தேடி போதும். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லுது, சிட்டுக்குருவி சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறேங்க அப்படின்னு. அடுத்தது பாருங்க, ஆத்துமீன். ஆத்துமீன்னா ஆறு தண்ணியில நீர் தோல்லையா, ஆத்துமீன் ஆத்துமீனே ஆத்துமீனே எங்கே போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆத்துமீன் அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறேங்க அப்படின்னு சொல்லுது. மீனுக்குலாம் நீச்சல் சொல்லி தரணுமா, இல்ல இல்லையா, அதுவே என்னது நீச்சல் அடிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுது. மயிலக்கா குயிலக்கா, மயிலும் குயிலும் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மயிலக்காவும் குயிலக்கா எங்க போறாங்களா, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. எங்க போறாங்களாம், மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. இது ஒரு கற்பனையான பாடல். எல்லாம் எங்க போறீங்க, எங்கே போறீங்க, நீங்க எங்க போறீங்க, நீங்களா எங்க போவீங்க, பள்ளிக்கு போவோம், பள்ளியில் என்ன செய்வீங்க, பள்ளியில் பாடம் படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே போல ஒவ்வொரு பறவைகளை இங்க வர்ணித்து சொல்றாங்க. சரியா மாணவர்களே, இப்பொழுது அடுத்ததாக பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இப்பொழுது நம்ம போன பாடத்தை இ ஓசை பார்த்தோம் இல்லையா, இப்ப இ ஓசை உள்ள சொற்கள் சொல்லுங்க, எழுத்துக்கள் இ ஓசையில் உள்ள எழுத்துக்கள் மற்றும் சொற்களை நாம் படிக்க போகிறோம். கி சி தி நீ இல்லையா. இப்ப பாருங்க, கி கீரி கி கீற்று, சி சீப்பு சி சீத்தாப்பழம், டி தீக்குச்சி தி தீப்பெட்டி, நீ நீச்சல் நீ நீதிபதி நீதிபதி ஜட்ஜ் சொல்லுவோம் இல்லையா நீதிபதி. அடுத்தது பாருங்கள், படமும் சொல்லும் படமும் சொல்லும். முதலில் பாருங்கள், கீரி 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 தெரியுதா, சி ர க இம் சீரகம். சீரகம் தெரியும்ல எல்லாருக்கும், அம்மாலாம் குழம்புல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சீரகம். டீ டீ நெருப்பு எரியுது இல்லையா, அது பார்த்து என்ன சொல்லுவோம், டீ. ஸ்விம் பண்றாங்க பார்த்தியா, ஸ்விம்க்கு என்னது நீச்சல், நீ இச் சா இல் நீச்சல் நீ இச். எழுத்து கூட்டி படிக்கணும் மாணவர்களை, எழுத்துக்களை சொல்லிட்டு படிங்க, அப்போ உங்களுக்கு எழுத்து நல்லா தரவாயிடும், எழுத்து கூட்டியும் உங்களுக்கு படிக்க வந்துடும். நீ இச் சா இல் நீ
நீச்சல் பி ரா எங் கி பீரங்கி அதாவது பீரங்கினா என்னது போர்லாம் வந்ததுன்னா துப்பாக்கிலாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இல்லையா வெடிகுண்டு அந்த காலத்துலலாம் என்னது பீரங்கி அதை யூஸ் பண்ணி தான் போர்லாம் சண்டை செய்ய இதை யூஸ் பண்ணுவாங்க பீரங்கி மீன் மீ இன் மீன் எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் இது ஆசிரியர் உங்களுக்கு சொன்ன இல்லையா இது போல என்ன செய்ய காமிச்சா இல்லையா உங்களுக்கு இது போல எழுதி நீங்களும் இதே போல என்ன செய்யணும் ஒரு அட்டையில எழுத்துக்கள்லாம் எழுதி கீழே போட்டுட்டு அதை தனித்தனியா நடுவுல இருந்து எடுக்கணும் இது என்ன எழுத்து இந்த சிறுவன் பாருங்க கையில எடுத்து காமிக்கிறான் இல்லையா இது என்ன எழுத்து நீ இது போல இதே அடுத்த அட்டை எடுத்து கையில இதை பார்த்து என்ன எழுத்து அப்படின்ற நீங்க அந்த எழுத்தோட பெயரை நீங்க என்ன செய்யணும் சொல்ல தெரியணும் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்டாலும் சொல்ல தெரியணும் அதனால இது போல எழுதி நீங்க படிங்க சரியா மாணவர்களே அடுத்தது பாருங்கள் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அதாவது இப்போ நம்ம எழுத்துக்களை என்ன செய்ய போறோம் கண்டுபிடிச்சு வட்டமிட போறோம் முதல்ல பாருங்க இது என்ன எழுத்து ரீ ரீ எங்க இருக்கு பாருங்க ரீ பாருங்க கீழே இருக்கு இல்லையா கீழே தரையில இருக்கு கீழே தரையில அந்த புல் இருக்கு இல்லையா அதுல நீங்க ரவுண்ட் பண்ணணும் நீங்களே தான் ரவுண்ட் பண்ணணும் சரியா அடுத்தது ஈ எங்க இருக்கு பாருங்க அந்த சிங்கத்தோட காலில் இருக்கு பார்த்தீங்களா நீங்களே கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் வட்டம் போடணும் அடுத்தது என்ன எழுத்து நம்ம ரீ பார்த்துட்டோம் ஈ பார்த்துட்டோம் அடுத்தது மீ மீ எங்க இருக்கு பாருங்க மீ ஒட்டகச்சி விங்கோட உடம்புல இருக்கு பார்த்தீங்களா மீ அடுத்தது லீ லீ எங்க இருக்கு நீங்க தான் ஒவ்வொரு எழுத்தை சொல்லி என்ன செய்யணும் அப்படி வட்டம் போடணும் சரியா மாணவர்களே அடுத்தது பாருங்க இப்போ ரீ ஈ மீ லீ தீ 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 எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா இதே போல நீங்க என்ன செய்யணும் எல்லா எழுத்தையும் இதோ பார்த்தீங்களா பலூன்ல இருக்கு எடுத்து நீங்க உங்க புத்தகத்துல இது போல கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் வட்டம் போட வேண்டும் சரியா மாணவர்களே அடுத்தது பாருங்கள் படிப்போம் இணைப்போம் எழுத்த படிச்சுட்டு நீங்க இணைக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் எழுத்து கூட்டுங்க நீ இச் ச இல் நீச்சல் இல்லையா அப்ப என்ன செய்யணும் நீச்சல் இப்படி இணைக்கணும் அடுத்தது பாருங்க மீ இன் மீன் அடுத்தது பாருங்கள் கீ ரீ என்னது கீரி கீ ரீ கீரி அடுத்தது பாருங்க சி ர க இம் என்னது சீரகம் சீரகம் அம்மா எல்லாம் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சீரகம் அடுத்தது பாருங்கள் இது எழுதி பழகுவேன் இந்த புள்ளி மேலே என்ன செய்யணும் நீங்க அதுக்கு அந்த புள்ளி மேலேயே அழகா என்ன செய்யணும் கரெக்டா என்ன செய்யணும் வளைச்சி நீங்க என்ன செய்யணும் இது போல அந்த எழுத்து மேலேயே நீங்க என்ன செய்யணும் எழுதணும் சரியா மாணவர்களே எழுத வேண்டும் இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எழுத வேண்டும் சரியா மாணவர்களே இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாக சொல்லலாமா கி நீ சி நீ தி இன்னொரு முறை சொல்லுறேன் கேட்டுக்கோங்க கி நீ ஓசை அதிகமாக உள்ள எழுத்து முதல் ஈ ஓசை படிச்சோம் இது ஈ ஓசை இக்கு கூட்டல் ஈ கி இல்லையா ஈ ஓசை சோ ஓசை அதிகமாக இருக்க வேண்டும் சரியா மாணவர்களே நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரீ லி வி ரி லி ரி நீ இப்படியாக ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் சொல்ல வேண்டும் அடுத்தது பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் படிப்போமா நீதி 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 தாங்க
கடைக்கு போனீங்கன்னா மீதி காசு தாங்கன்னு கேட்பீங்க இல்லையா, மீதி. அம்மா மீதி ஏதாவது இருக்காமா கேட்பீங்க இல்லையா, மீதி 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 வீதி 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 வீதி. வீதினா என்னது, ஆ தெருக்கள் வீதி போல இருக்கு பத்துக்கியா, காலியா வீதி, எவ்வளவு வீதியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே, எவ்வளவு வீதியா இருக்குல்ல, இடம் காலியா இருக்கு, அதுதான் வீதி. சீரகம் சீரகம், பீரங்கி 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 சொன்னே ஆசிரியர், நீ இச்சாயில் நீச்சல், இதெல்லாம் நம்ம படம் பார்த்து படித்தோம் அல்லவோ அந்த சொற்கள். மீ இன் மீன், வி இன் மீ இன் நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இளநீர் இளநீர் இளநீர், வெயிலுக்கு குடிப்போம் இல்லையா இளநீர், வெயிலுக்கு தாகத்துக்கு மிகவும் நல்லது, உடம்பிற்கு ஆரோக்கியமானது. நாம் மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்கள் சாப்பிடுவதை விட இளநீர் குடித்தால் மிகவும் உடம்பிற்கு நல்லது. ப இன் நீ இர் பன்னீர், த இன் நீ இர் தண்ணீர், மீ இன் மீன், பா இர் பார் மீன் பார், ப இன் நீ இர் பன்னீர், ம ல இர் மலர் பன்னீர் மலர், த இன் நீ இர் தண்ணீர், பி டி பிடி தண்ணீர் பிடி, தண்ணீர் பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணீர் பிடி. மாதிரி ஒவ்வொரு எழுத்தா நீங்க என்ன செய்யணும், எழுத்துக்களை சொல்லி பார்த்து அதன் பிறகு நீங்கள் எழுத்து கூட்டி படிக்க வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது படிப்பேன் வரைவேன். நீங்க இந்த எழுத்து கூட்டி படிச்சுட்டு சொற்களை இங்க என்ன படம் வரைய வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கட்டத்திற்கு சரியான படத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வரைய வேண்டும். முதலில் பாருங்கள், மீ இன் மீன், மீன் எங்க இருக்கு, மீன் என்ன செய்யணும், இங்க நீங்க என்ன செய்யணும் படத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வரைய வேண்டும். இப்படி கோடு போடக்கூடாது, நீங்க இந்த படத்தை என்ன செய்யணும், இதுல மீனை இங்க வரையணும். உங்களுக்கு இதான் வீச்சு பாடம், மீனை பார்த்து என்ன செய்ய வேண்டும், இந்த கட்டத்துல நீங்க வரைய வேண்டும். வி இன் மீ இன் விண்மீன், விண்மீன் எங்க இருக்கு, இதை நீங்க என்ன செய்யணும், கட்டத்தில் இப்படியாக என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். சீத்தாயிப்பழம், சீத்தாப்பழம் மீன் நீங்க வரையணும், சீத்தாப்பழம். நெக்ஸ்ட் விண்மீன் வரைய வேண்டும். அடுத்ததாக சீத்தாப்பழம் எங்க இருக்கு, இங்க சீத்தாப்பழம் என்ன செய்யணும், வரைய வேண்டும். இளநீர், இளநீர் இளநீர் குடிப்பீங்க இல்லையா, இது போல இளநீர் இங்கே வரைய வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள், நிரப்புவேன். அதாவது இங்க கட்டத்துல என்ன எழுத்து வரும்ன்றத நீங்க நிரப்பணும். இங்க படம் கொடுத்துருக்காங்க, இது என்ன படம், இது யாரு என்ன பண்றாங்க, சிறுவன் என்ன பண்றான், நீச்சல் அடிக்கிறாங்க இல்லையா, நீச்சல். அப்போ இச்சாயில், இச்சாயில். அப்ப இங்க என்ன எழுத்து வரணும், நீச்சல். அப்போ நீ இச்சாயில் நீச்சல். அடுத்தது பாருங்கள், இது என்ன படம், மீன் இல்லையா, அப்போ மீன். இன் இருக்கு, அப்ப இங்க என்ன எழுத்து வரணும், மீ மீ இன் மீன். இப்படியாக நீங்கள் படத்தை பார்த்து எழுத்துக்களை கண்டுபிடிக்க வேண்டும். எழுத்து கூட்டி படித்து பார்த்து என்ன எழுத்து இல்லையோ அந்த எழுத்தை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் போட வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள், தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன். தவறு என்ன கண்டுபிடித்து, அதாவது இங்க தவறா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, மீன் இங்க ஒரு பானை மாதிரி கொடுத்துருக்காங்களே, அக்வாரியம் பாட், இதுல வந்து மீன் வந்து தண்ணி கீழே இருக்கு, மீன் மேல மிதக்குது, இதுல என்ன தவறு இருக்குது, மீன் இப்படி தண்ணியில இல்லாம மிதக்குமா, தண்ணீர் இல்லாம மீன் இருக்க முடியாது இல்லையா, தண்ணீர்ல தான் மிதக்கும் இல்லையா. மீன் பாருங்க, தண்ணீர் கீழே இருக்கு, மீன் மேலே இருக்கு, இதுல என்ன தவறானது, தண்ணீர். ஏன்னா தண்ணி இதுவரையும் இருக்கணும் இல்லையா, மீன் மேல போய் இருக்காது இல்லையா, தண்ணீர் என்ன செய்யணும், மேல வரையும் இருக்கணும், தண்ணீர்ல தான் மீது மீன் மீதக்கும் அல்லவா. அப்போ இங்க என்ன கண்டுபிடிக்கணும், நீங்க
தா இருக்கு இர் இருக்கு அப்ப என்ன எழுத்து இதுல இல்ல இன் நீ இர் தண்ணீர் சரியா மாணவர்களே அடுத்து பாருங்கள் இது ஒரு செடி செடியில பாருங்க பழங்கள்லாம் இருக்குது இந்த செடியில இளநீர் காய்க்குமா இளநீர் எதில காய்க்கும் செடியில காய்க்குமா இளநீர் இந்த செடியில என்ன பழம் இருக்கு இந்த பழமும் இருக்கு இளநீர் காய்க்குமா காய்க்காது இளநீர் தேங்காய் மரத்துல தான் இளநீர் காய்க்கும் இல்லையா அப்ப இதுல தவறான உள்ளது என்னது இளநீர் அப்போ இங்க என்ன வரும் ஈ கொடுத்திருக்காங்க இர் கொடுத்திருக்காங்க அப்ப ல நீ கண்டுபி எழுதணும் ஈ ல நீ இர் இளநீர் இதுல இளநீர் வந்து தவறானது இல்லையா இந்த இளநீர் என்ன செய்யுது தவறானது அப்போ இங்க என்ன செய்யணும் இளநீர் சரியா மாணவர்களே இது போல நீங்கள் என்ன எது தவறோ அதையும் நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் அடுத்து பாருங்கள் சொல் உருவாக்குவேன் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம லாஸ்ட் அதாவது போன பாடத்திலே படிச்சிருக்கோம் இப்போ மீதி மிதி மீதி இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுத போறோம் இந்த எழுத்து ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுதணும் இல்லையா பாருங்க மீதி மிதி அடுத்தது மீதி மீதி சரியா ஃபர்ஸ்ட் மீதி மிதி எழுதியாச்சா அடுத்தது பாருங்க மீதி மீதி இந்த தி வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவான எழுத்து முதல் இதோட சேர்த்து எழுதணும் அடுத்தது இந்த எழுத்தோட சேர்த்து எழுதணும் சரியா மிதி மீதி இல்லையா மிதினா என்னது மிதிக்கிறது கால் போட்டு மிதி நல்லா மிதின்னு வாங்கலையா மீதி நம்ம படிச்சோம் இல்லையா மீதி மீதி காசு தாங்க மீதி இருக்கா மீதி அப்படி கேட்போம் இல்லையா பேலன்ஸ் மீதி அதான் அடுத்தது பாருங்க நீ நீ ரெண்டு எழுத்து கொடுத்துருக்கான் எப்படி சேர்த்து எழுதணும் நீ நீதி நிதி அப்புறம் நீதி நீதி ஃபர்ஸ்ட் பாருங்க நிதி முதல் ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுதுங்க நீதி நிதி அடுத்தது நீதி நீதி முதல் இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் நிதி நீதி நிதி அடுத்தது நீதி நீதி இப்படியாக எழுத வேண்டும் இப்போ நீங்க பாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ நீ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க லாயும் இப்ப ரெண்டு எழுத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கணும் இல்லையா நீ லாயும் நிலம் அடுத்தது நீ லாயும் நீளம் நிலம் நீளம் அதாவது நிலம்னா என்னது லேண்ட் நிலம் அடுத்தது நீளம் நீளம்னா என்னது ப்ளூ கலர் ப்ளூ சொல்வையா நீளம் சரியா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் முதல்ல நீலாயும் நீளம் எழுதியாச்சு அடுத்தது நீலாயும் அடுத்தது நீலாயும் இந்த எழுத்தை சேர்த்து முதல் நீயோட சேர்த்து எழுதணும் அடுத்தது நீயோட சேர்த்து எழுதிட்டோம் மாணவர்களே சரியா இது போல நீங்கள் சொல் உருவாக்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஈ ஒழிப்புடைய படங்களுக்கு என்ன போடணும் ஈ ஓசையில் இருக்க படத்துக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும் இது போல நட்சத்திரம் வரையணும் ஈ ஓசையில் உள்ள படங்களுக்கு சாக்லேட் வரையணும் இப்போ நீங்க இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அது என்ன படம் கண்டுபிடிச்சி அது ஈ ஓசையில் இருக்கா ஈ ஓசையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க முதலில் மீன் மீன் ஈ ஓசையிலையா அதிகமான ஓசை ஈ அப்போ என்ன செய்யணும் சாக்லேட் அடுத்தது பாருங்க இது என்ன படம் சிறுத்தை சிறுத்தை இல்லையா சிறுத்தை சி அப்போ ஈ ஓசை கேட்குது அப்போ அதுக்கு என்ன வரணும் இது போல இந்த நட்சத்திரத்தை என்ன செய்யணும் வரையணும் அடுத்தது பாருங்க கிளி கீ கீ கீல என்ன ஓசை வருது இ இல்லையா அப்போ இதுக்கும் என்னதுதான் நட்சத்திரம் அடுத்தது பாருங்க என்ன படம் இது சீப்பு சி இல்லையா அப்போ சாக்லேட் இ ஓசை இல்லையா சாக்லேட் அடுத்து இது என்ன படம் பாருங்க நீங்க சொல்லுங்க இளநீர் இ அப்போ நட்சத்திரம் இல்லையா அடுத்தது பாருங்க இது என்ன படம் வீடு விடு சொல்வீங்களா வீடு சொல்வீங்களா விடு விடுன்னு சொல்ல மாட்டோம் இது இல்லையா நம்ம வீடு வீட்டில் இருக்கோம்ல வீடு வி அப்போ சாக்லேட் அடுத்தது பாருங்க மிளகாய் மீ மீ ஈ ஓசை தான் மீளகாய் சொல்ல மாட்டோம் மிளகாய் மீ அப்போ நட்சத்திரம் அடுத்தது பாருங்கள் இதுக்கு என்ன விசிறி வி ஈ ஓசை தான் இல்லையா அப்போ ஓசை குறைவா வி அப்படின்னா நட்சத்திரம் வரையணும் ஓசை அதிகமா இருந்தா
என்னது அந்த சாக்லேட் வரையணும். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்கள், கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். இப்போ நீங்க கண்ணாடியில என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்ணாடியில கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும், இதை இணைக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது என்னென்ன படங்கள் இருக்கு, சிப்பி இருக்கு, இளநீர் இருக்கு, மயில் இருக்கு, கீரி இருக்கு. இது என்னென்ன எழுத்து நீங்க இப்ப பாருங்க, நீங்க கண்ணாடியில இந்த எழுத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எழுத்து தெரியும். தலைகளா கொடுத்துருக்காங்க, கண்ணாடியில வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த கரெக்டா. முதல் பாருங்க சிப்பி, இது அடுத்தது, அடுத்தது பாருங்கள் மயில். ஏன் முதலில் சிப்பி பார்த்தோம் இல்லையா, இப்போ மயில், மா இ இல் இல்லையா, மயில். இப்படியாக நீங்கள் நீங்கள் கண்டுபிடித்து இணைக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள் இளநீர், தலைகளா இருக்கு பார்த்தீங்களா, நீங்க கண்ணாடியில பார்த்து இதை கண்டுபிடித்து இணைக்க வேண்டும். அடுத்தது கீரி, இப்படியாக நீங்கள் இணைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தது ஒரு கதை பாருங்க. அட இளநீர், என்ன சொல்றாங்க, அட இளநீர்னு ரெண்டு என்ன செய்யறாங்க, ரெண்டு எலிகளா கீரி பிள்ளைகளா, இது அணீர் போல இருக்கு, எலி போல இருக்குது இல்லவா, இரண்டு எலிகள் இல்லையா. பாருங்கள் என்ன செய்கின்றன, அட இளநீர் அப்படின்னு சொல்லி பெரிய அம்மா எலி சொல்றாங்க. அதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுது, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, போறாங்க. இளநீர் கீழே இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு கீழே அங்க நோக்கி போறாங்க. போய் பாருங்க என்ன செய்யறாங்க, தண்ணீர் உள்ளதா அப்படின்னு இந்த பெரிய எலி கேக்குது இல்லையா. அதுக்கு இந்த சின்ன எலி என்ன சொல்லுது, குலுக்கி பாக்குது இல்லையா. எப்பவுமே நம்ம ஒரு இளநீர் காய் வாங்கினா என்ன செய்வோம், தேங்காய் எல்லாம் வாங்கினாங்கன்னா அம்மா என்ன செய்வாங்க, ஆட்டி பாப்பாங்களே தண்ணி இருக்குதா, தட்டி எல்லாம் பாப்பாங்க இல்லையா, நல்ல காயா தண்ணி இருக்கா அப்படின்னு. அதே போல இந்த குட்டி எலி பாருங்க, அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தா பிடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலி என்ன செய்யுது, அவங்க அம்மா பிச்சு தராங்க, இந்த பிடின்னு சொல்றாங்க. அது வாயில் என்ன செய்யுது, குடிக்க முடியல. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அதுக்கு ஸ்ட்ரா மாதிரி பார்த்தியா, ஒரு செடி இருக்கு பார்த்தியா ஸ்ட்ரா, நம்மளாம் இளநீ எப்படி குடிப்போம், அப்படியே குடிக்க முடியாதுல வாயில வச்சு, ஸ்ட்ரா வரணுன்றதுனால அங்கே ஒரு ஸ்ட்ரா போல ஒரு செடி இருக்கு இல்லையா, அந்த செடியிலேருந்து ஸ்ட்ரா போல அதை பிரித்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அழகா ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க வச்சு, அவங்க அம்மா அந்த குட்டி எலி பாரு, இனிப்பான நீர், என்னதான் அது தண்ணி எப்படி இருக்கான், இனிப்பா இருக்கான். அதுக்கு அவங்க அம்மா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இளநீ குடிச்சா எப்படி இருக்கும், தண்ணி ருசியா இருக்கா இனிப்பா இருக்கா அப்படி கேட்பாங்க இல்லையா, அதே போல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இல்லையா, இனிப்பா இருக்கு நல்லா இருக்குன்னு. நீங்களும் என்ன செய்யணும், இந்த கதையை என்ன செய்யணும், எழுத்து கூட்டி படிக்க தெரியணும். உங்களுக்கு இந்த கதை எதுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்களும் இது போல இளநீர் குடிக்கணும், வெயிலுக்கு நல்லது, வெயில் இல்லை எந்த டைம்ல இளநீர் வந்து உடம்பிற்கு நல்லது ஆரோக்கியமானது, நீங்க குடிக்கணும். இந்த எழுத்தெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இந்த கதையை நீங்க என்ன செய்யணும், படித்து பார்க்க வேண்டும். சரியா, எல்லாரும் இதை ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு படிக்க தெரியணும் எழுத்து கூட்டி. சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்கள், இப்பொழுது இணைத்து சொல்வோம். அதாவது பாருங்க, இது இங்க பாருங்க, இது என்னது, பில் இல்லையா, ரெயின் போ, ரெயின்போ இல்லையா, ரெயின்போ. இது என்னது, வானம் வில், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ரெயின்போ இல்லையா. இங்க பாருங்க வானம், இது வில்லு, வானமும் வில்லா சேர்ந்ததுன்னா என்னது, வான வில். சரியா, அது போல நீங்க படத்தை கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு எது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க, இது கூடை பந்து, கூடை பந்து, அப்ப என்னது, கூடை பந்து, புரியுதா. அடுத்தது பாருங்க, குடை இது, இது என்னது, மிளகாய், குடை மிளகாய் இரண்டும் சேர்ந்ததுனா என்னது, குடை மிளகாய், குடையும் மிளகாயும் சேர்ந்தனா குடை மிளகாய். இங்க பாருங்க, கோழி நெருப்பு, நெருப்பு கோழி, இது நெருப்பு கோழி. இங்க பாத்தீங்களா, இது பேர் என்னது, நெருப்பு கோழி, நெருப்பு இருக்கு கோழி இருக்கு, அப்ப நெருப்பு கோழி. இது வானம் வில், வான வில. கூடை பந்து, கூடை பந்து. குடை மிளகாய், குடை மிளகாய். இப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பொருத்த வேண்டும். சரியா மாணவர்களே?
அடுத்தது பாருங்கள், சொடக்கு போட்டு சொல்வோம். சொடக்கு போட்டு சொல்வோம், சொடக்கு போடணும். இங்க பாருங்க, கான்னா என்னது? கையை நீட்டிக்கோ, கண்ணை மூடிக்கோ, சொடக்கு போட்டுக்கோ, ஒன்றா இரண்டா என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, கான்னா என்னது? ஒரு சொடக்கு போடணும். இங்க பாருங்க, மேற்கண் முதல் குழு கா என்று கூறினால் இரண்டாம் குழுவினர் ஒரு சொடக்கு போடணும். அதாவது ரெண்டு குழுவா நீங்க என்ன உங்க வீட்டுல இப்ப இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இந்த விளையாட்டை விளையாடுங்க. நீங்க அக்கா தங்க இருக்கீங்கன்னா உங்க அக்கா வந்து உனக்கு கான் சொன்னார்கள் என்றால் நீங்கள் ஒரு சொடக்கு போட வேண்டும். கா அதாவது ஓசை அதிகமான எழுத்து சொன்னாங்கன்னா ரெண்டு சொடக்கு போடணும். ஓசை குறைவான எழுத்துனா ஒரு சொடக்கு, ஓசை அதிகமா இருந்ததுன்னா ரெண்டு சொடக்கு நீங்க என்ன செய்யணும்? போட வேண்டும். சரியா மாணவர்களே? இங்க பாருங்க, கையை நீட்டிக்கணும், கண்ணை மூடிக்கணும், நீங்க என்ன செய்யணும்? சொடக்கு போடணும். அவங்க வார்த்தையை சொல்றத கேட்டு என்ன செய்யணும்? நீங்க அதுக்கு கரெக்டான சொடக்கு போடணும். நீங்க கண்ணையும் திறக்கக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது, கையை மட்டும்தான் நீட்டிக்கணும். கையை நீட்டிக்கோ, கண்ணை மூடிக்கோ, சொடக்கு போட்டுக்கோ. இந்த விளையாட்டு நீங்க விளையாடணும். சரியா? இப்ப பாருங்க, ஈ அப்படின்னா ஒரு சொடக்கு, ஈ அப்படின்னா ரெண்டு சொடக்கு. இப்ப பாருங்க, கிளி கி கி, ஓசை கம்மியா இருக்குல்லையா, அப்போ ஒரு சொடக்கு. அப்புறம் நீச்சல், நீ நீ சொன்னாங்கன்னா ரெண்டு சொடக்கு. ஓசை அதிகமா இருக்கிறதுக்கு ரெண்டு சொடக்கு, ஓசை குறைவா இருக்கிறதுக்கு ஒரு சொடக்கு. இந்த விளையாட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் சொல்லி பார்த்து விளையாட வேண்டும். இப்படி விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு ஓசை எது அதிகம், இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு ரெண்டு சொடக்கு, ஓசை கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு சொடக்கு, அந்த மாதிரி நீங்கள் போட்டு என்ன செய்யணும்? விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓசை சவுண்டெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சரியா மாணவர்களே? நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன வீட்டு பாடம் சொல்லியிருக்கிறேன் ஆசிரியர், அந்த படத்தை வரைய வேண்டும், படிப்போம், இணைப்போம், அந்த அட்டைகளை எழுத்தில் எழுதி பண்ணணும், அப்புறம் நிரப்புக, தவறை கண்டுபிடித்து எழுதுக, எல்லாம் புத்தகத்தில் எழுத வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? புத்தகத்தில் எழுதி பார்க்க வேண்டும். அட இளநீர் அந்த கதையை நீங்கள் என்ன செய்யணும்? படித்து பழக வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.